ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மகாநதி வரும் வாரங்கள் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. நிவின் வந்து காவேரிகிட்ட கேட்டுறாங்க இந்த மாதிரி பணத்தை வச்சுக்கோன்னு சொல்லி. ஆனால் பணத்தை வேணான மூஞ்சியில் விட்டுறிஞ்சிடுறாங்க. வேணாம் காவேரி, கான்ட்ராக்ட் கல்யாணம் எதுக்கு நீ கஷ்டப்பட்டுட்டு இருக்க, நீ விட்டுட்டு வந்துரு. அவர் தான் 10 மாதம் கழிச்சு அப்படியே சொல்லிடுறாரு, அந்த 10 மாதம் வரைக்கும் நீயே வெயிட் பண்ணணும், இந்த அந்த பணத்தை அவர்கிட்ட கொடுத்துரு அப்படிங்கிறாங்க. என்ன நினச்சிட்டு இருக்கீங்க அப்படின்னு செம்மையாக திட்டி விட்டுறாங்க. அவர் பணம் கொடுத்தாரு, நான் கஷ்டப்படுறேன் அப்படிங்கிறது பெருசு இல்லை. என்ன விஷயம்னா, என்னோட ஆபத்துக்கு அவர் அன்னைக்கு உதவுனார். அவரோட சுச்சுவேஷனை சொல்லித்தான் கேட்டாங்க. நான் அதை சம்மதிச்சு தான் சரின்னு சொல்லி பணத்தை வாங்கினேன். பாதியில் விட்டுட்டு வந்துடுவேன் நான் சொல்லிவிட்டு நான் வாங்கலை. நான் என்றைக்குமே நன்றிகட்டத்தனமாக நான் நடந்துக்க மாட்டேன். நம்பினவங்களுக்கு துரோகம் பண்ணுறவன் நான் இல்லை அப்படின்னு சொல்லி நிவினை பார்த்து சுருக்குன்னு குத்தி காமிக்கிறாங்க. அப்படியே சரி ராகின்ற, சரிம்மா காவேரி, நான் ராகினியை கல்யாணம் பண்ணிக்க போனது தானே நான் நம்பினவங்க துரோகம் பண்ணுறேன்னு சொல்கிறேன். நான் தான் கல்யாணமே பண்ணிக்கலையே காவேரி அப்படிங்கிறாங்க. பண்ணினீங்க பண்ணலைங்களாங்க, போய் மேடையில் போய் உட்காந்துட்டிங்கள அன்னைக்கே நான் உங்களை எடுத்து தெரிஞ்சிட்டேன் அப்படிங்கிறாங்க. அப்போ உன் மனசில் இருக்கிறது, என் மனசில் இருக்கிறது விஜய் தான், நான் என்றைக்குமே விஜய் பொண்டாட்டி தான் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு செம்மத்தையாக திட்டிட்டு வந்துடுறாங்க. வந்த கையோட நேராக விஜய்கிட்ட வர்றாங்க. விஜயை பார்த்து லெஃப்ட் ரைட் வாங்குறாங்க, எப்படி நீங்கள் சொல்ல போச்சு அப்படின்னு. விஜய் வந்துட்டு, நான் எப்போ பார்த்தேன், அதெல்லாம் இல்லை காவேரி அப்படிங்கிறாங்க. என்கிட்ட சத்தியம் பண்ணிங்கல்ல, அதை விட்டுட்டு நீங்கள் நிவின்ட்டு போய் இதெல்லாம் சொல்கிறீங்க அப்படிங்கிறாங்க. ஐயோ, நான் பண்ண நான் சொன்னது எல்லாமே ஆக்சிடென்ட் நடந்துச்சு பார்த்தியா, அப்போ நான் அப்போ சொன்னேம்மா, நான் இப்போ அதெல்லாம் சொல்லலை. நீ சத்தியம் வாங்கினதுக்கப்புறம் நான் அதை சுத்தமாக மறந்துட்டேன், நான் யார்ட்டுமே நான் சொல்லலைங்கிற முடிவோடு தான் இருக்கேன். நீ ஏன் இப்படி நினைக்கிறேன் அப்படிங்கிறாங்க. அதெல்லாம் இல்லை, நீங்கள் வந்து வேணுங்கன்னு தான் பண்ணுறீங்க. இந்த இப்போ பாருங்க, எங்கள் மாமாட்ட சொல்ல போகிறாரு, மாமாட்டெல்லாம் சொல்ல மாட்டார், நான் சொல்லி தான் சொன்னேன், யார்ட்டையுமே சொல்லாத அமைதியாரு, உனக்கு காவேரி கிடப்பான்னு நான் சொன்னேன் காவேரி, என்னை நம்பு காவேரி அப்படிங்கிறாங்க. இப்போ பாருங்க, அவர் எப்படியாவது சொல்ல போகிறாங்க, வீட்டுக்கு தெரிய போகுது, வீட்டுக்கு தெரிஞ்சு மாமாவை விரட்டி விட போகிற அக்கா, உன்னால தானே என் தங்கச்சி இவ்வளோ கஷ்டப்பட்டு இருக்கான்னு. அதுக்கப்புறம் எங்கள் வீட்டுக்கு தெரிஞ்சால் அப்புறம் வீட்டில் வந்து உங்கள் வீட்டில் வந்து சண்டை போட மாட்டாங்களா, உங்கள் வீட்டு பேரன் இப்படி பண்ணிட்டான் அப்படின்ட்டு என்னையும் கூட்டிகிட்டு போயிடுவாங்க. உங்கள் வீட்டுக்கும் தெரிஞ்சிடும், அதுக்கு ஏன் நம்ம 10 மாதம் வரைக்கும் வெயிட் பண்ணணும், இப்போ நானே போய் நாளைக்கே சொல்லிட்டு கிளம்பிட்டா அப்படி இப்படின்னு அப்படியே கொதிக்கிறாங்க. அப்படியே ஒலையில் போட்டு அரிசி மாதிரி தவ தவன்னு கொதிக்கிறாங்க. காவேரி பொறுமையாக கேளு, நான் இப்போ சொல்லலை, முன்னாடி தான் சொன்னேன் காவேரி அப்படிங்கிறாங்க. எனக்கு அப்படியே உங்களை பார்த்தா எனக்கு அவ்வளோ கோங்கோமா வருதுங்க. நீங்களாம் படித்தவங்களா, நீங்கள் இவ்வளோ பெரிய கம்பெனியை நிர்வகிக்கிறீங்களே, ஒருத்தவங்க மனசு எப்படி இருக்கும், அவங்கள கஷ்டப்படுத்தலாமா நினைக்கவே இல்லையே அப்படின்னு புரிஞ்சு தள்ளுறாங்க பட்டாசா. நீங்கள் பாரு காவேரி, நான் சொல்கிறத கேளு அப்படிங்கிறாங்க. ஆனாலும் காவேரினால் தாங்க முடியல, அப்படியே குலுங்கி அழுகிறாங்க. ஏன் இப்படி என் வாழ்க்கையில் நடக்கணும், ஏன் இப்படி பண்ணுறீங்க அப்படின்ட்டு. இல்லை காவேரி, உன் நல்லதுக்கு தான் பண்ணேன், நீ எப்படியும் வெளியில் போயிடுவே டைவர்ஸ் ஆகி, உன் வாழ்க்கை நல்லபடியாக இருக்கணும் இல்லையா, அதுக்காக தான் நான் நிவின்ட்ட சொல்லி வச்சேன் அப்படிங்கிறாங்க. சொல்லி வச்சிங்க, என்ன ஆக போகுது, இப்போ மாமாட்ட சொல்ல போகிறாங்க, மாமா போய் வீட்டில் சொல்ல போகிறாங்களா, அவர் என்ன ஆக போகுது, அதெல்லாம் சொல்ல மாட்டாங்க, டெய்லர்கிட்ட சொல்லாதுன்னு சொல்லித்தான் சொன்னேன் அப்படிங்கிறாங்க. உங்களுக்கு தெரியுமா, அவங்க ரெண்டு பேரும் ரொம்ப ஃப்ரெண்டு, நெருங்கின ஃப்ரெண்டு, எதையுமே மறைக்க மாட்டாங்க, கண்டிப்பாக இவங்க சொல்லத்தான் போகிறாங்க, நான் எப்படி இனிமேல் அவங்க மூஞ்சில் முழிக்க போகிறேன், அதை விட மாமா வாழ்க்கை போக போகுது, என் அக்கா வாழ்க்கை போக போகுது, என் வாழ்க்கையால் எங்கள் அக்கா அப்படி, எங்கள் அக்கா வாழ்க்கைக்காக தான் நான் இப்படி வந்தேன், இப்படி மறைச்சேன், இல்லைன்னா நான் அன்னைக்கே சொல்லியிருப்பேனே பணம் தொலைஞ்சு போச்சுன்னு. கும்பர மாமா பாவம் இல்லையா அப்படி இப்படிங்கிறாங்க. அப்படியே அப்படியே ஒரு அது அப்படியே ஒரு மாதிரியாக முழிக்கிறாரு விஜய்ச்ச, தெரியாமல் தப்பு பண்ணிட்டோமா அப்படின்னு. காவேரி விடு காவேரி, ஏன் காவேரி இப்படிலாம் பேசுகிற, நான் அப்படியே உனக்கு கெட்ட எண்ணத்தோடு நான் பண்ணலை காவேரி, என்னை புரிஞ்சுக்க, நான் அவ்வளோ கெட்டவே இல்லை அப்படிங்கிறாங்க. அதுக்கப்புறம் நீ ஏன் என் வேணாம் வேணாங்கிற, நிவின் வேணாமா உனக்கு, அவர் வேணாம், அப்போ உன் மனசில் யார், என் மனசில் நீங்கள் தான் இருக்கீங்கன்னு சொல்ல போகிறாங்க. அதோட வாயை முடிக்கிறாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் பொண்ணான கையால் ஒரு லைக்கை போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.